பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினர் நேற்று சபாநாயகர் கரு ஜாயசூரிவிடம் கையளித்திருந்தனர் இதில் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐம்பத்தி நான்கு பேர் கையெழுத்திட்டிருந்தனர் இவர்கள் தவிர காதர் மஸ்தான் உட்பட ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் உள்ள நான்கு உறுப்பினர்களும் கையெழுத்து ஏற்றிருக்கின்றனர் இந்த நிலையில் கட்சித் தலைவர்களிடையே இன்று நடைபெற்ற கூட்டத்தின் போது பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது அடுத்த மாதம் நான்காம் தேதி கூடவுள்ள நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் விவாதத்திற்கு உட்படுத்த தீர்மானம் எடுக்கப்பட்டது என்று அமைச்சர் மனோகணேசன் ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்தார் இதேவேளை பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவளிப்பதாக ஜேவிபி ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு எதிர்த்து வாக்களிப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சி ஏகமனதாக தீர்மானித்திருக்கின்ற நிலையில் இந்த பிரேரணைக்கு ஆதரவளிப்பதா இல்லையா என்பது தொடர்பாக தமிழ்த் தேசை கூட்டமைப்பு இதுவரை தீர்மானம் எடுக்கவில்லை என்று அக்கட்சியின் வட்டாரங்கள் கூறுகின்றன